இரும்பன் பத்தி பேசணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எங்க டைரக்டர் கீரான் ஃபர்ஸ்ட் எட்டு திக்கும் பற அப்படின்னு ஒரு படத்துக்கு வந்து என்னை வந்து ஒரு பாடலுக்கு ஆட சொன்னாரு. ஸோ நான் சொன்னேன், அண்ணா ஏதாவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் கேமியோ பண்ணலாண்ணே, ஏன்னா என்ன வச்சு பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இல்லை இல்லை நீ தான் வந்து ஆடணும் அப்படின்னாரு. சரி ஓகே நான் ஆடிடலாம் அப்படின்னேன். ஆடிடலான்னொடனே சரி நாங்கள் போனேன். ஃபஸ்ட் நாள் ஷூட்டு எல்லாத்தையும் ஆடிட்டோம். ஒரு ரெண்டு நாள் ஷூட்டில் ஆடி முடிச்சிட்டோம். ஆடி முடிச்சுட்டு ராம் அடுத்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாரு. என்னடா சொல்கிறீங்க, ஒரே ஒரு டான்ஸ் ஆடினேன் அடுத்த படம் பண்ணலான்றீங்க அப்படின்னு. இல்லை இல்லை உன் மேலே நம்பிக்கை இருக்குது, அடுத்த படம் நம்ம வந்து சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னாரு. ஸோ அது சரி ஓகே எல்லோரும் சொல்லுவாங்க, சரி இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அடுத்த ஒரு 1.5 மாதத்துலேயே நாங்கள் வந்து இரும்பன் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டு ரிஹர்சல்லாம் முடித்து அந்த குறவர் காலனியில் ஒரு வாரம் இருந்து அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷூட்டிங் போயிட்டோம். ஷூட்டிங் சிறப்பாக நடந்துச்சு, செம்ம ஜாலியாக இருக்கும் ஷூட்டிங்கு. அதுவும் டான்ஸு ஃபைட்டுனா வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்னோடய முக்கியமான நண்பர்கள் அப்படின்னா வந்து பத்திரிகை நண்பர்கள் தான். ஏன்னா அவங்களால தான் நான் வந்து வெளில தெரிஞ்சேன். ஆக்சுவலாக எங்கே போனாலும், சிங்கப்பூர் போனாலும் சரி மலேசியா போனாலும் சரி, எல்லோரும் நீங்கள் தானே ஜூனியர் எம்ஜிஆர், நீங்கள் தானே ஜூனியர் எம்ஜிஆர்னு சொல்லி செல்ஃபி எடுக்கிறாங்க. ஸோ அது முழுக்க முழுக்க காரணம் வந்து பத்திரிகை நண்பர்கள் தான். சாதி சௌத்ரி அவர் தான் வந்து இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து மிர்சாப்பூர் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, வெப்சீரீஸ். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஜோதா அக்பர் அதிலலாம் வில்லனாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வில்லனாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூடலாம் ஃபைட் போடும்போது நிறைய அடிலாம் வாங்கி செதைச்சு சின்னாம்பின்னமாலாம் ஆக்கிட்டார் நம்மளை. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து எந்த வேலை செய்யலை அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா கீரா சார் வந்து இந்த சைடு வந்து கேமரா பார்த்துட்ருப்பார், பாலாஜி பாலாஜி அப்படின்னு கத்தியாக இருப்பார். இந்த சைடு அசிஸ்டன்ட் டேரக்டர் திட்டிகிட்டு இருப்பார். அதையும் பொருட்படுத்தாமல் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ வேலை செய்வாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே வந்து கடலில் எடுத்தது. கடலில் ஒரு போட்டில் நாங்கள் இருப்போம், இன்னொரு போட்டில் வந்து கேமரா இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஆர்டிஸ்ட் மட்டும்தான் இந்த போட்டில் இருப்போம், மீது எல்லாருமே அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லேருந்து கேமராமேன்லேருந்து டேரக்டர்லேருந்து எல்லாமே அங்கேருந்து தான் வாக்கி டாக்கியில் சொல்லுவாங்க எல்லாமே. அண்ட் குறிப்பாக எங்கள் கேமராமேன், ஸோ அவர் பேசும்போது சொன்னார், ஜூனியர் எம்ஜிஆர் நிறைய சொல்லுவார் என்னை பற்றின்னு. அவரை பற்றி நிறையெல்லாம் சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, கீரான் நான் சொன்னார்ல இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை வந்து கீழே விழுந்துருவார், கீழே விழுந்துருவாங்க கடலில். ஸோ அப்போது நான் வந்து அவங்கள குதித்து காப்பாற்ற போவேன். ஆனால் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அவங்க தான் என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வருவாங்க. ஸோ கயிறு எடுத்துகிட்டு கடலில் குதிக்கிறோம், ஒரே ஒரு கயிறு மட்டும் எடுத்து கடலில் குதிக்கிறோம். அதோட சீன் என்னென்னா வந்து கயிறு எடுத்துகிட்டு போய் அண்டர் வாட்டரில் அவங்க கையில் கொடுத்துட்டோன்னா அந்த போட்டில் கட்டியிருப்பாங்க, அந்த போட் இழுத்துட்டு போயிடும், ஸ்விம்மே பண்ண வேண்டாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கயிறை விட்டுட்டாங்க. கயிறை விட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, நான் ஃபஸ்ட்டு கயிறை விட்டாங்கன்னே தெரில. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்குறேன், ஏன் வந்து ஒரு மாதிரி தத்தளிக்கிறீங்க, கயிறு தான் இருக்குல்ல அதுனால. இல்லை இல்லை கயிறு விட்டுட்டேன் அப்படின்னோடனே அந்த சைடு திரும்பி பார்த்தா போட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ அது திருப்பிட்டு வர்றதுக்கு, அந்த போட் திருப்பிட்டு வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அது ஆகும். ஸோ அது வரைக்கும் சர்வைவ் பண்ணோம். எனக்கு அவங்ககிட்ட சொல்கிறேன் நான், நீங்கள் வந்து காலை மட்டும் டேப் பண்ணுங்கள், டேப் பண்ணிங்கன்னா மேலேயே நிற்பீங்க அப்படின்றேன். அவங்களுக்கு அந்த பதட்டத்தில் எதுவுமே தெரில. எனக்கு கொஞ்ச நேரம் நான் தாக்கு பிடிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து பின்னாடி வந்து கழுத்தை பிடிச்சோன்னே என்னால் ஸ்விம்மும் பண்ண முடியல. ஸோ அப்போ வானத்தில் பார்க்கும்போது எங்கள் தாத்தாலாம் தெரிஞ்சார், எங்கள் தாத்தா தெரிஞ்சார். அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்லாம் வந்து, நியூஸ் பேப்பரில் என் பேர்லாம் வர மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஏதோ சர்வே பண்ணி ஆண்டவன் அருளால் எல்லாம் சர்வே பண்ணி வந்துட்டோம். ஸோ அப்போ வந்து டைரக்டர் ஒன்று செஞ்சாப்புல, கேமராமேன் ஒன்று செஞ்சாப்புல. டைரக்டர் வந்து கொஞ்சம் கிட்ட போட்டு வந்தோடனே குதிச்சிட்டார். டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே குதிச்சிட்டாங்க. குதிச்சு லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு என்னை காப்பாற்ற வராரு. நான் பார்த்தோன்னே வியந்துட்டேன், அப்படியே ஒரு மாதிரி அந்த தண்ணியிலேயே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. இந்த மாதிரி டைரக்டர் வந்து எனக்காக குதிச்சிட்டாரு அப்படின்னு. நேராக வந்தவர் லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு போய் ஹீரோயினுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ தான் நினச்சேன், சரி ஓகே நம்ம தான் சர்வே பண்ணி போகணும்னு சொல்லிட்டு போட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டு உக்காண்ட்ருக்குறேன். அதுலேயும் என்ன குறிப்பாக அப்படின்னா வந்து, நாங்கள் வந்து இன்னொரு 5 செகண்ட்ஸ் இல்லைனா 10 செகண்ட்ஸ் போயிருந்ததுன்னா நிச்சயமாக கடலில் மூழ்கி செத்துருப்போம்.
யோகி பாபனெல்லாம் அங்கே வந்து போட்டில் வந்து முருகா 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 முருகான்னு அலறாரு, அப்படியே சென்ட்ராயன் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அலறாரு. ஆனால் எங்கள் கேமராமேன் மட்டும்தான் ஃபுல் வீடியோவையும் அது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க ஒரு ஒரு படக்காட்சி நடக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. ஸோ அந்த கண்டென்ட் தான் இப்போ நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டான்ஸ் மாஸ்டர் பற்றி பேசணும் அப்படின்னா வந்து ராபர்ட் மாஸ்டர், அவர்கிட்ட கோரியா பண்ணாலே முட்டி கிட்டிலாம் நிச்சயமாக உடஞ்சிரும். நான் போனோடனே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அண்ணா கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணே அப்படின்னா நல்லா பார்த்து செஞ்சுட்டாப்புல. இன்றைக்கி இந்த விழாவோட கதாநாயகன் எங்கள் ஸ்ரீகாந்த் அண்ணன். ஸோ எப்போ கால் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வார்த்தை வெற்றி வெற்றின்னு தான் சொல்லுவார். ஸோ வெற்றி வெற்றி ஹீரோ அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அந்த வெற்றியே வந்து அவர் பண்ணுற எல்லா படத்துக்கும் வந்து வெற்றியாக அமையுது. அண்ட் மியூசிக் போடும்போது நான் கூடயே உக்காண்டிருப்பேன், தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் அதை பற்றியும் பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட நிறைய சாங்ஸ் அப்படியே ரிப்பீட் நிறைய போட்டு காமிச்சிட்டே இருப்பார். ஆனால் எனக்கு வந்து லைவ் வேணும்ண்ணே அப்படின்னா முகம் சொல்லிக்கவே மாட்டார், நான் போட்டு தரேன் ஹீரோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஹீரோ அப்படின்னு. ஆனால் ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், ஒன்றும் இல்லை ஹீரோ நான் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுதான். ஸோ இவர் மட்டும்தான் வந்து மியூசிக் டைரக்டர்லேயே வந்து ப்ரொடியூசருக்கு ஏற்ற மாதிரி அண்ட் அந்த பட்ஜெட்டை வந்து எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ கொடுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிற ஒரே மனுஷன் எங்கள் அண்ணன் மட்டும்தான், ஸ்ரீகாந்த் அண்ணன் மட்டும்தான். இன்னும் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இங்கே நிறைய டைரக்டர்ஸ் அடுத்தடுத்த படம் டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வரணும், உங்கள் ட்ரெய்லர் பார்க்கணுன்னாங்க. நிச்சயமாக நீங்கள் தான் அடுத்து என்ன வச்சு படம் எடுக்க போகிறீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ இதுதான் என்னை பற்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவுக்கு வந்து எங்கள் இரும்பன் டீமை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ கெஸ்ட் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ.